அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணுறதுக்குள்ளே ஆசை. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 மார்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ 9வது மாவட்டமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இப்போ வந்து சட்டமன் வந்து பப்ளிசிட்டி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வந்தாச்சு. ஸோ அதனால் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் இருக்கிறவங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். அந்த வெப்சைட் பேஜில் ரிசல்ட் இருக்கு, அந்த கிளிக் பண்ணாலே போதும். ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃபில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, ஸோ டேட்டா பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அது மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவரையுமே வந்து வெயிட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூணு நாளைக்கு அப்படியே வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூட சட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பூர் மாவட்டம் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டு ஒரு 3-4 மாவட்டத்துக்கு மேலே இன்றைக்கி அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து அனைவருமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் உமாவும் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைவருக்குமே அப்டேட் ஆகிடும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்களே. ஸோ அந்த நிலைமையில் ரிசல்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக பார்த்திங்கன்னா நாளைக்கு கூட அப்டேட் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. அதனால் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 மேலே அப்டேட் ஆகும் அப்படி வந்து அடுத்தடுத்து மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. 10th 12th வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உன் நேம் லிஸ்ட் வந்து கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிடிஎஃப் லிங்க் வந்து டேரெக்டாக வந்து ரிசல்ட் கிளிக் பண்ணதில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, வைக்க இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.